அந்த வீட்டு விட்டு கிளம்புறோம். எங்களுடைய திங்ஸ் எல்லாமே நனைஞ்சிருச்சு, என்ன பண்றது, எங்க போறதுன்னு தெரியல. ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் கூட எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. நான் மறுபடியும் உங்க அம்மா வீட்டுல அவங்க கொண்டு போய் விட்டுட்டு என்ன சொல்ற, அம்மா வீட்டுல இருக்கிறியா? நான் இங்க போக மாட்டேன். என்ன வேற வழி இல்ல, இங்க போவதே தெரியாம இங்க இருந்து கிளம்புறோம். வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடு தேடி ரொம்ப நாள் அலைஞ்சோம், வீடு எங்களுக்கு கிடைக்கல. கடைசியில் வந்து எங்களுக்கு இந்த வீடு தான் கிடைச்சிச்சு. இந்த வீட்டுல நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். வெளியூர் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து பார்த்தோன்னா பாத்தீங்கன்னா ஃபுல்லா மழை வந்துச்சு, மழை நினைஞ்சு எங்களுடைய திங்ஸ் எல்லாமே நனைஞ்சிருச்சு. என்ன பண்றது, எங்க போறதுன்னு தெரியல. நாங்க வெளியூர் போயிருந்தோம் ரெண்டு நாள். பட் இந்த வீட்டுல கூட நாங்க நிம்மதியா சந்தோஷமா தான் இருந்தோம். இருந்தாலும் மழை பெஞ்சதுல நாங்க வெளியூர் போயிட்டு வந்து பார்க்கும்போது எல்லா பொருளும் நனைஞ்சு வேஸ்ட் ஆயிருந்தது. இதுக்கப்புறமும் எங்களால இங்க இருக்க முடியாது. ஆனா நாங்க எந்த வீட்டுக்கு போறது அப்படின்னே தெரியல. ஆனா நாங்க இருந்து கிளம்பிட்டோம். இங்க போனா வீடு கிடைக்கும், இல்ல இன்னும் கூட அந்த பழைய உண்மையான மேரேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடு தராமல் போவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பட் எனக்கு இந்த வீடே எங்களுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு இதுவே இருந்தது. அதனால் நாங்கள் யார்கிட்டையுமே எந்த உதவியுமே எதிர்பார்க்கல. இப்போ இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இருக்க பொருளாக எடுத்து நாங்கள் ஓரமாக வச்சிட்டோம். இந்த பேக்கை தான் தூக்கிட்டு நாங்கள் கிளம்புறோம். எங்கேயாவது வீடு கிடச்சிதுன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து அங்கேருந்து கிளம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் தான் இருக்கும். மாமா வந்து எனக்கு ஆசையை கொடுத்துருந்தாங்க. எனக்கு இப்படி எங்க அம்மாவோட நினைவா நான் வச்சிருந்தேன். பாருங்க, இதெல்லாமே நனைஞ்சிருச்சு. ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் கூட எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. உலகத்துல எதுவுமே நிரந்தரம். எனக்கு ஆசையை ஞாபகமா வச்சிருந்தேன். இப்ப நாங்க எங்க போறது அப்படின்னே தெரியாத ஒரு மைண்ட் செட்லதான் அந்த வீட்டு விட்டு கிளம்புறோம். எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். எங்களை பார்த்துட்டு யாராவது வீடு கொடுப்பாங்களா, இல்லை நாங்களே வீடு தேடி கண்டுபிடிச்சி போவோமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. பட் இங்கேருந்து கிளம்புறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வீடு தேடி அவ்வளோ அலைஞ்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கிடைச்ச ஒரே வீடு இதுதான், எங்களை நம்பி கொடுத்த ஒரே வீடு இதுதான். பட் இதை விட்டு எங்களுக்கு போகிறதுக்கும் மனசு இல்லை. பட் ஆனால் இங்கே இருக்க முடியாத சுச்சுவேஷன் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹெல்ப்பு கூட யாரும் இல்லை. இங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மறுபடியும் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கே கொண்டு போய் அவங்க கொஞ்ச நாள் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல வீடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து போகலாம் அப்படின்ற ஒரு தோணுது. நீ என்ன சொல்ற, நீ அம்மா பார்க்கணும் பார்க்கணும்னு ஃபீல் பண்றீங்கல்ல, மறுபடியும் நாங்க ஏத்துக்குவாங்க விடு. நான் மறுபடியும் அவங்க அம்மா வீட்டுல அவங்க கொண்டு போய் விட்டுட்டு ஒரு நல்ல வீடு பார்த்துட்டு ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இருந்து அவங்கள கூட்டிட்டு போகலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ இங்கிருந்து வீட்டை விட்டு வெளியில போனோம்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம், எந்த அளவுக்கு சிரமப்படுவோம்னு எனக்கு தெரியல. பட் அதே சிரமத்தை எங்களுக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு தோணல. அதனால அவங்க ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ, அவங்க அம்மா வீட்டுல இவங்களை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல வீடும் நல்ல வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட்டு போலான்னு இருக்கு. என்ன சொல்ற, அம்மா வீட்டுல இருக்கிறியா? நான் இங்கே போக மாட்டேன். என்னட்டு போக வேண்டாம், நான் உங்க கூட இருக்கிற நல்ல வீடும் நல்ல வந்து வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா அம்மா வீட்டுக்கு போய்க்கலாம். நீ எங்க கூட என்னட்டு எங்க போகல. இப்போ ஒரு வீட்டில் இருந்தோம், அதனால அவங்க நான் விட்டுட்டு வெளில தேட போனேன். இப்போ நான் எங்கே விட்டுட்டு உன்னை போகிறது வெளியே, உன்னை கூட்டுகிட்டே நான் வீடு தேடி அலைய முடியுமா? நீ மட்டும்தான் இருக்க, நீ எங்கே விட்டு போயிட்டு நான் எங்கே போகிறது, யார் இருக்கா எனக்கு? இல்லைன்னா உன்னை ஒரு தெரிஞ்சவங்க வீட்டில் விட்டுட்டு போகிறேன். நான் போயிட்டு கஷ்டமான கஷ்டமாக உங்க நான் இருக்கேன், என்னை விட்டுட்டு எங்கேயும் போக. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இவங்க கூப்பிட்டுட்டே வீடு தேடி அலையிறது ரொம்ப கஷ்டம், வேலை தேடி அலையிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் இங்கே வேறு வழி இல்லை, இங்கே போகிறதே தெரியாமல் இங்கேருந்து கிளம்புறோம்.